இந்தியின் பிரபலமான பியர் பைட்ஸப்ஸ் யூடியூபின் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரபல யூடியூபர் மதன் கௌரி தான் தமிழ்நாட்டில் சாதி இல்லை என பேசியிருப்பதை இளம்பெண் ஒருவர் நக்கலடித்துள்ளார் தமிழ்நாட்டின் பிரபல யூடியூபராக அறியப்படுபவர் மதன் கௌரி அரசியல் விளையாட்டு உள்ளிட்ட பல வகையான செய்திகளை தொகுத்து வழங்கி வரும் இவர் அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலின் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக எம்பி கனிமொழி கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை நேர்காணல் எடுத்திருந்தார் இந்த நிலையில் இந்தியின் மிகவும் பிரபல யூடியூபரான ரன்வீர் அல்லபடியாவின் பீர் பைசிப்ஸ் யூடியூப் சேனலில் மதன் கௌரி பங்கேற்று பேசியிருந்தார் அதில் ரன்வீரின் பல கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் பாஜக தமிழ்நாட்டில் தோல்வியடைந்ததற்கு காரணம் அண்ணாமலைதான் என்றும் அவர் ஒரு சில சாதிய கட்சிகளை இணைத்துக் கொண்டு செயல்பட்டதால் பல இடங்களில் இரண்டு மூன்றாவது இடம் கிடைத்ததாக தெரிவித்துள்ளார் அதேபோன்று தமிழ்நாட்டில் பேருக்கு முன்பு சாதியை இணைத்துக் கொள்வதில்லை என்றும் அதற்கு முழு காரணம் தந்தை பெரியார் என்றும் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்து படிக்காதது குறித்தும் திராவிட இயக்கங்களுக்கு ஆதரவாகவும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசினார் தற்போது மதன் கௌரியின் அனைத்து கருத்திற்கும் மறுப்பு தெரிவித்து அஞ்சு ஜெயக்குமார் என்ற இளம்பெண் காட்டமாக அவரை விமர்சித்துள்ளார் அதாவது அண்ணாமலையால் தான் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து மூன்றாவது இடத்திற்கு சென்றுள்ளது என்றும் இங்கு அனைத்து கட்சிகளுமே சாதியை வைத்துதான் செயல்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார் அவர் அண்மையில் நடந்து முடிந்த விக்கிரவண்டி தேர்தலில் அனைத்து கட்சிகளும் ஒற்றை சாதியை முன்னிறுத்திதான் வேட்பாளர்களை நிறுத்தியதாக தெரிவித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் டிராவிடியன்ஸ் பின்பற்றும் பெரியார் தனது பெயருக்கு முன்னால் சாதியை சேர்த்துதான் கையெழுத்து போடுவார் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு மக்களை இந்தி படிக்காமல் தடுக்கும் திமுகவினர்தான் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் நடத்தும் பள்ளிகளில் இந்தியை பாடமாக வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க